லவ்லி இன்னைக்கு வீடியோல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான டிப் தான் பார்க்க போறோம். ஃபெயில் டு பிளான் இஸ் ஈக்குவல் டு பிளான் டு ஃபெயில். அதாவது நீங்க வந்து பிளான் பண்றதுக்கு தவறுனீங்க அப்படின்னா நீங்க பிளான் பண்ணியே ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். உதாரணத்துக்கு ரொம்ப வந்து பணக்கார ஒருத்தர் வந்து உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் தராருன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அதை எப்படி வேணா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க எடுத்தோன்னே அதை எடுத்துட்டு போய் செலவு பண்ணுவீங்களா? கண்டிப்பாக உட்காந்து உங்களோட ட்ரீம் லிஸ்ட்டை வந்து போட்டு எழுதிட்டுருப்பீங்க. லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், இல்லை வந்து வீடு வாங்குறதோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சதோ அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணுவீங்க. அண்ட் ஒன்றுன்னா நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் பார்ப்பீங்க. நம்ம வந்து நிறைய வாங்கணும், இதுக்குள்ளே நம்ம முடிக்கணும், டாஸ்க் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பாக பார்ப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலுமே பிளானிங் வந்து ரொம்பவே முக்கியம். பிளான் 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 ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைன்னு சொல்வேன். படிப்பில் மட்டும் முக்கியம் இல்லாமல் இருக்குமா? அதுக்கும் முக்கியம் தான். ஸோ நம்மளோட படிப்புக்குமே வந்து பிளானிங் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பணம் தான் உங்களோட நேரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ அதை நல்லபடியாக யூஸ் பண்ணுறதும் அதை வேஸ்ட்டாக குப்பை தொட்டியில் போடுறதும் உங்களோட கையில் தான் இருக்கு. ஸோ பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லாவே அந்த 24 மணி நேரத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருப்பு ஓட்டைகளை வந்து நீக்குங்க. ஸோ கருப்பு ஓட்டைகள்னு நான் எது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரொடக்டிவாக இருக்க விடாமல், உங்கள் டைமை வந்து மேனேஜ் பண்ண விடாமல், உங்களை வந்து சோம்பேறித்தனமாகவோ இல்லை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணவோ வைக்கிறது தான் அந்த கருப்பு ஓட்டைகள். ஸோ அதுக்கு முதல்ல உங்களோட 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேப்பர் எடுத்து எழுதுங்க. இந்த டைமில் ஏஞ்சிக்கிறேன், இந்த டைமில் வந்து நான் தூங்குவேன், இந்த டைமில் வந்து சாப்பிடுவேன், இந்த டைம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இந்த டைமில் வந்து படிப்பேன், என்ன நீங்கள் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு எங்கெல்லாம் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிடும். எவ்வளோ நேரம் உங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் சேட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கிறது நீங்கள் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையை வந்து ட்ராக் பண்ணீங்க, ஒரு பேப்பரில் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக உங்களை ஆக்க விடாமல் பண்ணுற அந்த ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற ஃபோன், ரொம்ப நேரம் விளையாடுற கேம்ஸ், ரொம்ப நேரம் சேட் பண்ணுறது, ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, அதுதான் நம்மளோட கருப்பு ஓட்டைகள். அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. நாள் ஃபுல்லாக வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு 1 ஹவர் அந்த மாதிரி விளையாடிட்டு மீதி நேரம் நம்ம மற்ற ப்ரொடக்டிவான விஷயங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட கருப்பு ஓட்டைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து எலிமினேட் பண்ணுங்க. அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான கோல் வந்து வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வைக்க போகிற கோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியதா இருக்கணும், ஓகேவா? ஸோ உங்களோட கோல் வந்து சென்சிபிளா, ப்ரிசைஸா, சர்டிஃபையபிளா, ரிவார்டிங்கா, பர்டினென்ட்டா இருக்கணும். ஸோ இப்படி இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்சிபிள்னா உங்களோட கோல் வந்து ரொம்பவே ரியலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 மணி நேரத்துல எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியுமோ அதுதான் உங்களோட கோலா நீங்க வச்சுக்கணும். 1 மணி நேரத்துல நான் இந்த 2 சாப்டர் இருக்கிற சம்ஸை போட்டு முடிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க ரியலா வந்து வைக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசைஸ், உங்களோட கோல் வந்து எக்ஸாக்டா இருக்கணும். அதாவது உங்களால எவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு கிளியரா வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கோங்க உங்களோட கோல். அதாவது பிசிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்ட்டு இல்லாம இன்னைக்கு நான் பிசிக்ஸ்ல 4வது சாப்டர் படிக்க போறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு ப்ரிசைஸா இருக்கு பாருங்க, அதாவது தெளிவா இருக்கு. நீங்க என்ன படிக்க போறீங்கன்னு அப்படிங்கறது தெளிவா இருக்கு. சோ அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா உங்களோட கோலை செட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோ. 3வது வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபையபிள், அதாவது உங்களால கிளியரா வந்து அதை புரிஞ்சுக்க முடியணும். வந்து நம்ம அந்த கோல் அடைய முடியும் அப்படின்னு உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியணும், ஓகேவா? நான் வந்து இதுக்குள்ள வந்து முடிச்சிருவேன், இன்னைக்கு முடிப்பேன், நாளைக்கு முடிப்பேன் அப்படின்னு உங்களால தெரிஞ்சிருக்கணும். அந்த கோல் என்னைக்கு முடிப்பீங்க அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 4வது வந்து ரிவார்டிங், அதாவது எல்லா ஒரு கோலுமே வந்து நீங்க எழுத போற அந்த சின்ன சின்ன கோல்ல இருந்து பெரிய பெரிய கோல் வரைக்கும் எல்லா கோலுமே ஏதாவது ஒரு ஒரு பரிசோட நீங்க வந்து முடிச்சு வைக்கணும். அது வந்து ஒரு குட்டி ரிவார்டா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ரிவார்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 ஹவர் ஃபுல்லா மேக்ஸ் ப்ராப்ளம் போட்டு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து டிவி பாக்குறேன், ஒரு 20 மினிட்ஸ் நான் கேம்ஸ் விளையாடுறேன், 20 மினிட்ஸ் நான் வந்து என்ஜாய் பண்றேன், அந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பர்டினென்ட், உங்களோட கோல் வந்து ரொம்பவே முக்கியமானதா, உங்களோட படிப்புக்கு வந்து ரிலேட்டடா, உங்களோட லைஃப்க்கு வந்து ரிலேட்டடா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாஸ் டெஸ்ட் வருது 1 வாரத்துல அப்படின்னா, அண்ட் கூடவே உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க பண்ண வேண்டியது கண்டிப்பா உங்க கிளாஸ் டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு எது ரெலவென்ட்டா, எது முக்கியத்துவமா இருக்கோ அதுதான் உங்களோட கோலா இருக்கணுமே தவிர எப்பயோ நடக்க போறதோ இல்லை சம்மந்தமே இல்லாததோ உங்களோட கோலா வந்து நீங்க வச்சுக்க கூடாது. ஸோ இந்த வழிகள் எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு உண்மையான கோலை வந்து நீங்க செட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான கோல் செட் பண்ணலாம். ஸோ தட் நீங்க ஜஸ்ட் செட் மட்டும் பண்ணி வைக்க மாட்டீங்க, அச்சீவும் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
பிளான். ஸோ நீங்கள் செமஸ்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களோட ஃபுல் செமஸ்டருமே நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணணும். இல்லை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா உங்களோட டேர்ம் வைஸ் இருக்கும், அந்த ஒரு டேர்மை வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணணும். அதே மாதிரி வாரம் பிளான் பண்ணுறது, ஒரு நாளை பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு பிளானிங். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட என்டையர் செமஸ்டரோ இல்லை டேர்ம் வைஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கணும் ஆரம்பத்துலேருந்து. ஸோ எப்போ வந்து ஒரு செமஸ்டர் ஆரம்பிக்குது, எப்போ வந்து அந்த டேர்ம் வந்து முடியுது, அண்ட் எவ்வளோ மணி நேரம் கிளாஸ் இருக்குது, எவ்வளோ மணி நேரம் நமக்கு வந்து ஃப்ரீ ஹார்ஸ் இருக்குது, எப்போல்லாம் லீவு, எப்போல்லாம் ஒர்க்கிங். அடுத்து டெய்லி வந்து ஒரு டைம் வந்து போட்டுக்கோங்க, இவ்வளோ நேரம் நான் படிக்க போகிறேன், 1 hour படிக்க போகிறேன், 30 minutes படிக்க போகிறேன், 2 hours படிக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மற்ற ஆக்டிவிட்டீஸ் எதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் வேணுமோ அதையுமே வந்து எழுதுங்க. எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போவேன், தூங்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கேம்ஸ் விளையாடணும், வேறு நீங்கள் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து எழுதிடுங்க. அது என்ன சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த டேர்ம் இல்லை செமஸ்டருக்கு, அதையும் வந்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிலபஸில் இருக்கிற இந்த கான்செப்ட்ஸை தான் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம முன்னாடி வந்து போட்டு வச்சுருக்கோம்ல, டெய்லி வந்து 1 hour படிப்பேன், 30 minutes படிப்பேன்னு சொல்லிட்டு, அந்த டைமில் நீங்கள் இந்த சிலபஸில் இருக்கிற கான்செப்ட் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து எழுதிக்கிறோம். அண்ட் மறக்காம பிரேக் அண்ட் ஃப்ரீ டைமுக்கும் வந்து ஷெட்யூல்ல வந்து இடம் கொடுங்க. நிறைய ஷெட்யூல் வந்து டைம் டேபிள் ஒர்க் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கு வந்து இடத்தையே கொடுக்க மாட்டாங்க, ஃபுல்லா வந்து பேக்கப்பா இருக்கும் அவங்களோட ஷெட்யூல். இவ்வளவு நேரம் படிப்பேன், இவ்வளவு நேரம் எழுதுவேன், அது இதுன்னு பிரேக் கண்டிப்பா இருக்கும். அது எப்பவுமே நம்ம ஷெட்யூல் படி போகாது. நம்ம லைஃப் வந்து டெய்லி ஒரே மாதிரி இல்லை இல்லைங்களா, கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிளெக்சபிளா இருக்கணும். அதுக்கு தான் நீங்க ஃப்ரீ டைமும் உங்களோட ஷெட்யூல்ல ஆட் பண்ணிக்கணும். ரிவிஷன் டைமுக்கு வந்து இடத்த வந்து ஒதுக்கிக்கோங்க, வீக்லி வாரத்துக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுமா அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து உங்களோட செமஸ்டர் இல்லை டேர்ம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எப்போ ஸ்கூல் ஆர் காலேஜோட ஒர்க்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹாபிஸ்க்கு, உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கு, ஸ்லீப்க்கு, எல்லாத்துக்குமே நம்ம வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது நீங்கள் சிம்பிளாக ஒரு சார்ட் பேப்பரில் பண்ணலாம், இல்லை வந்து எக்ஸலில் வந்து பண்ணிக்கலாம், அதுலேயுமே உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் லிஸ்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு. இது வந்து நீங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரி, அதில் வந்து பண்ணலாம், இல்லை நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நம்ம சிலபஸில் போட்ட ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி படிக்க முடியாது. மேக்ஸை நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. தமிழில் இருக்கிற செய்யுள்ல நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒன்று நம்ம ஒரு ஒரு மாதிரி படிக்கணும். ஸோ உங்களோட டெய்லி டாஸ்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் நாளாக வந்து பிரிச்சுக்கோங்க. முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஒர்க் டாஸ்க்கை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆர் காலேஜில் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களே அது வந்து எழுதிக்கோங்க. அடுத்த குவார்ட்டரில் வந்து ரிவிஷன் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நடத்தின பாடத்தை நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியதை அதில் எழுதிக்கோங்க. மூணாவது பகுதியில் வந்து ப்ரிப்பரேஷன் டாஸ்க் அப்படின்னு எழுதிக்கோங்க. மறுநாள் என்ன உங்கள் கிளாஸில் எடுக்க போகிறாங்களோ அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் முன்னாடி நாளே ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடத்தும் போது நீங்கள் அதை சிங்க் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். கடைசி பகுதியில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மற்ற டாஸ்க், அதெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை வந்து ஹாபி டிவி பார்க்கறது, இல்லை ஏதாவது மற்ற வேலைகள் உங்களுக்கு இருக்கும்ல படிப்பு தவிர்த்து அதை வந்து நீங்கள் அதர் டாஸ்கில் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அதனால தான் நம்ம 3 quadrant வந்து அதுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோம். 1 quadrant மட்டும் அதர்ஸ். ஸோ முதலே சொன்னதான் நீங்கள் ரியலிஸ்டிக்காக வந்து வச்சுக்கோங்க. உங்களால் அச்சீவ் பண்ணுறது முடியதை மட்டும் உங்களோட டெய்லி டாஸ்க் லிஸ்ட்லையும், அதே மாதிரி உங்களால் எதை அச்சீவ் பண்ண முடியுமோ அது மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருங்க. உங்களோட பிளான் ஷெட்யூலில் வந்து ஒரு கொஞ்சம் கூட மாறக்கூடாது, அது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட டெய்லி லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேற, நமக்கு வந்து அதே மாதிரி தான் நடக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வேலை ரொம்ப நேரம் இழுத்தடிக்கும், ஒரு சில வேலை நமக்கு உடனே முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஷெட்யூலில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்து இது இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சிடலாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இல்லை டைம் டேபிளில் டைம் வந்து ஆயிடுச்சு நான் அடுத்து தான் போவேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. டைம் டேபிள் ஒரு குட் டைம் டேபிள் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறதும் ரொம்பவே அவசியம். அடுத்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்றதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றது. ப்ரையாரிட்டைஸ்னா என்னது, நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும் ஓகேவா. ஹோம் ஒர்க் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், அண்ட் நேற்று எடுத்த நோட்ஸை வந்து ரிவிஷன் கொடுக்கணும், அதை ஒரு ரிவ்யூ பண்ணணும், அப்புறம் வந்து ஹோம் ஒர்க்கை பண்ணணும், படிக்கிற மெட்டீரியல் வந்து படிக்கணும், நோட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். கண்டிப்பாக பெரிய லிஸ்டே நமக்கு வந்து இருக்கும், கூடவே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரையாரிட்டைசேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நிறைய விஷயம் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு, உங்களுக்கு எது பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்கீங்கன்னா ஒரே ஒரு மேஜிக்கல் வேர்ட் ப்ரையாரிட்டைஸ். ப்ரையாரிட்டைஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிளான வழி, நம்ம வந்து எந்த ஆர்டரில் வேலைகளை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டோ இல்லை அசைன்மெண்ட்டோ அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும், அதுதான் நீங்கள் முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் உங்களோட நாளில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34th அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்விட் இசன்ஹோவர் அப்படிங்கிறவர் ஒரு சூப்பரான மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு.
சோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு வேலை வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமா இருக்கு, கூடவே அர்ஜென்ட், இன்னைக்கே பண்ணணும் நாளைக்கே பண்ணணும் அப்படின்னா அதுதான் உங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அது முக்கியம், ஆனா வந்து அது அர்ஜென்ட் கிடையாது, அடுத்த வாரம் தான் அப்படின்னா நீங்க அதை வந்து ஸ்கெடியூல் பண்ணணும். இது வந்து நான் ரெண்டு நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஸ்கெடியூல் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டே கிடையாது, ஆனா அது வந்து அர்ஜென்ட், உங்க கிளாஸ்ல எடுத்ததை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும், அது வந்து முக்கியம் கிடையாது, நீங்க டெய்லி நீங்க பண்றது அசைன்மெண்ட் மாதிரி அது வந்து டெட்லைன்லாம் இருக்கிற மாதிரி கிடையாது, ஆனாலும் அது வந்து அர்ஜென்ட் தான், நீங்க டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதை வந்து நீங்க டெலிகேட் பண்ணிக்கலாம், நீங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது அப்புறமா டெலிகேட் பண்ணிக்கலாம், இந்த டைம்ல வந்து பண்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்ப வந்து ஒரு வேலை உங்களுக்கு வந்து சுத்தமா வந்து முக்கியமே கிடையாது, கூடவே அது அர்ஜென்ட்டும் கிடையாது அப்படின்னா அது வந்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த வேலையை தூக்கி போடுங்க. இதுதான் வந்து ட்வைட் ஐசன்ஹோவர் சொல்லியிருந்த ஒரு மெத்தட், அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு. அடுத்த டிப் நீங்க பிளானிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை வந்து நல்லபடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டைமை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா போதும், ரொம்ப ஜாலியா வந்து கேன்டீனுக்கு போறதோ இல்ல போன் எடுத்து நோன்றதோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம்ல நீங்க லைப்ரரி வந்து ஒரு விசிட் கொடுக்கலாம், இல்ல நேத்து வந்து மேம் என்ன எடுத்தாங்களோ அது வந்து ஒரு தடவை நீங்க ரிவிஷன் பண்ணி பாக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு நடுவுல ஒரு பிரேக் இருக்கா அப்ப வந்து நீங்க ஒரு ஃபிளாஷ் கார்டு எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ல போறீங்கன்னா பஸ் ஆர் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ற அந்த கேப்ல ஃபிளாஷ் கார்டு எடுத்து சும்மா ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு விஷயத்த வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிற ரொம்பவே முக்கியமான மதிப்புள்ள ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரம், ஒரு நிமிடத்தையும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற என்ன வீடியோஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் பண்றேன். தேங்க்யூ சோ மச் வீடியோ பார்த்ததுக்கு, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை பை.